நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா, நியாயத்தை மட்டும் தான்டா சொல்லணும். அனைவருக்கும் வணக்கம். விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலுடைய தேர்தல் பிரச்சாரம் சூடுபிடிக்க ஆரம்பித்திருக்கிறது. நேற்று நாம் தமிழ்கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் தன்னுடைய பரப்புரையை விக்கிரவாண்டி பேருந்து நிலையத்திலிருந்து தொடங்கியிருக்கிறார். தொடர்ச்சியாக 12 நாட்களும் 12 கூட்டங்கள் என்ற அளவில் நான் சீமான் அவர்கள் தொடர்ச்சியாக விக்கிரவாண்டி களத்தில் நிற்கிறாரு. அதே போல நாம் தமிழ்கட்சியின் பொறுப்பாளர்கள், 234 தொகுதியில் இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர்கள், தொகுதி பொறுப்பாளர்கள், மாவட்ட தலைவர்கள், நாம் தமிழ்கட்சியின் பாராளுமன்ற வேட்பாளர்கள் எல்லோரும் இந்த விக்கிரவாண்டி களத்தில் சுழற்சி முறையில் இயங்கி கொண்டிருக்காங்க. அதே போல இன்னொரு கூட்டணி அணிக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக தலைமை நிற்கிறது. அவங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பிரச்சாரத்தை துவங்கியிருக்க, திமுக வழக்கம் போல எந்த பிரச்சாரத்துக்கு வராமல் கடைசி 2 நாள் எப்படியும் மக்கள் வீட்டில் இருப்பாங்க, அப்போ நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு அந்த மைண்ட் செட்டில் அவங்க இருக்காங்க. இப்போ இந்த மூன்று முக்கியமான வேட்பாளர்கள், இந்த பக்கம் திமுக சார்பாக அன்னியூர் சிவா, பாமக சார்பாக சி அன்புமணி, நாம் தமிழ் சார்பாக அபிநயா புண்ணியவளவன், அது உட்பட 29 வேட்பாளர்களை வந்து தேர்தல் ஆணையம் உறுதி செய்திருக்கிறது. நாம் தமிழ் கட்சிக்கு மைக் சின்னத்தை ஒதுக்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக தலைமையில் நிற்குது. பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கனவே வந்து அதிகாரத்தில் இருந்த கட்சி, பாராளுமன்ற உறுப்பினராக சட்டமன்ற உறுப்பினராக ஒரு 30 வருஷமாக இருக்கிற கட்சி. அவங்களுக்குன்னு ஒரு ஃபினான்சியல் ஸ்டேட்டஸ் இருக்குது, ஒரு ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் இருக்குது, நிறைய பெரும் முதலாளிகள் இருக்காங்க. அது இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியுடைய கூட்டணி, பாரதிய ஜனதா கட்சி இந்த தேர்தலில் ஒரு குறைந்தபட்ச வாக்களை வாங்கன்னு சொல்லி நிறைய ஃபண்ட் பண்ணுவாங்க. திமுக நம்ம கேட்கவே வேண்டாம். தமிழ்நாட்டில் 50 வருஷமாக என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்காங்க. ஒட்டுமொத்தமான அமைச்சர் பெருமக்களும் விக்கிரவாண்டியில் குமிஞ்சிட்டாங்க. மேடையேறி பேச மாட்டாங்க, ஓட்டு கேட்டு போக மாட்டாங்க. ஆனால் ஒட்டுமொத்தமான விக்கிரவாண்டியில் இருக்கக்கூடிய விக்கிரவாண்டி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி இந்த பகுதியில் கூடிய அத்தனை ரெசார்ட்டு ஹோட்டலு எல்லாத்தையும் மொத்தமாக அவங்க வந்து கைப்பற்றிட்டாங்க. நாமளே கிட்டத்தட்ட விக்கிரவாண்டியில் அறை கிடைக்காம 65-70 கிலோமீட்டர் அந்த பக்கமாக அறை எடுத்து தங்குற அளவுக்கு தான் விக்கிரவாண்டி முழுக்க முழுக்க திமுகவுடைய கூடாரமாக மாறிடுச்சு. அதாவது அந்த அமைச்சர் பெருமக்களுடைய கூடாரமாக மாறிடுச்சு. அப்போது ஒவ்வொரு அமைச்சரும் ஒவ்வொரு ஒன்றியத்துக்கு பணம் கொடுக்கறது. இப்போ 270 வார்டு இருக்குது அப்படின்னா ஒரு 10 வார்டை வந்து ஒரு எம்எல்ஏக்கள் பிரிச்சுக்கிறது. கேஎன்ஆருடைய ஃபண்டு நேரடியாக உள்ளே இறங்குது. ஏவாவேலு வந்திருக்காரு, அந்த பக்கம் வந்து பொன்முடி உள்ளே இறங்கியிருக்காரு. இப்படி பல பேர் வந்து நின்று களத்தில் நின்று காசை தண்ணியாக இறக்கிறாங்க. இதற்கு மத்தியில் நாடாளுமன்ற தேர்தலுக்கே திரள்நிதி திரட்சி போட்டு அதில் 50 லட்சம் ரூபா வந்து அந்த 50 லட்சத்தை வச்சு ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுவதும் பிரச்சாரம் பண்ணி மொத்தமாகவே ஒட்டுமொத்த நாடாளுமன்ற தேர்தலுக்கு 2 கோடிக்கு மேலே நாம் தான் முடிச்சு செலவிடும். மொத்தமாக ஒரு தொகுதிக்கு 90 லட்சம் செலவு பண்ணான்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லுது. ஆனால் மொத்தமாகவே 2 கோடிக்கு மேலே நாம் தமிழ் கட்சி செலவு செய்ய முடியலை. ஏன்னா பணம் இல்லை. திரள்நிதி க்ரௌட் ஃபண்டிங், அதுபோல் நாம் தமிழ் கட்சியுடைய உறவுகள் கொடுக்கறது, வேட்பாளர்கள் அவங்களாக செலவு செய்து கொண்டது, இப்படித்தான் நாம் தமிழ் கட்சி தேர்தல் செய்ய பண்ணுது. அப்போ தேர்தல் முடிஞ்சு 1 மாதம் கூட ஆகலை. இந்த சூழ்நிலையில் நாம் தமிழ் கட்சிக்கு எப்படி பணம் வரும், யார் பணம் கொடுப்பா? விக்கிரவாண்டிக்கு உண்மையிலேயே நாம் தமிழ் கட்சிக்கு செலவு செய்வதற்கு கூட பணம் இல்லை என்பதுதான் யதார்த்த உண்மை. ஆனால் தேர்தலில் நிற்பதற்கு பணம் தேவையில்லை. பணத்தை தாண்டி இந்த மக்களுடைய மனதை வெல்ல முடியும். நாம் தமிழ் கட்சியுடைய தேர்தல் பிரச்சாரம் என்பது ஒரு அரசியல் பயிலரங்குகள் போல இருக்க வேண்டும். பொதுக்கூட்டம் போடுறோம், மக்களோடு இறங்கி வாக்கு கேட்குறோம், இருப்பதை சாப்பிட்டு கொண்டு இருக்கிற இடத்துல தூங்கி கொண்டு நாம் இந்த தேர்தலை அணுகுவோம் என்று அண்ணன் சீமான் அவர்கள் கொடுத்த நம்பிக்கையில் ஒட்டுமொத்தமான நாம் தமிழ் கட்சி உறவுகளும் விக்கிரவாண்டி காலத்தில் அந்நியமாயிருக்காங்க. அப்போ நாம் தமிழ் கட்சி குறைந்தபட்சம் வர்றவங்களுக்கு தேநீர் வாங்கி கொடுக்கணும், ஒரு அறை எடுக்கணும், வர்றவங்களுக்கு சாப்பாடு போடணும், ஒரு கொடி பிடிக்கணும். ஒரு கூட்டம் போட்டால் குறைந்தபட்சம் 1 லட்சம் ரூபா, ஒரு மேடை, ஒரு மைக் செட்டு, ஒரு பதாகை, நாற்காலி போடணும், பேனர் அடிக்கணும், அதுக்கு ஒரு ஆட்டோ விளம்பரம் பண்ணணும், ஒரு 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 இட ஒவ்வொரு இடங்களில் வந்து சின்ன சின்ன சூரட்டிகளை ஒட்டணும். இதுக்குன்னு ஒரு செலவு இருக்குல்ல, இதுக்கு எங்கேருந்து பணம் வருது அப்படின்னா நிச்சயமாக வெளிநாடுகள்லேருந்து கோடி கோடியாக வருது. எப்படியும் சீமான் வந்து பெண் வேட்பாளரை போட்டிருக்காரு, அதிமுக பணம் வாங்கியிருப்பாரு, பாமக பணம் வாங்கியிருப்பாரு, அந்த கட்சிகிட்ட பணம் வாங்கியிருப்பாருன்னு திமுக வழக்கம் போல உருட்டும். ஆனால் நாம் தமிழ் கட்சி www.donate.namthamizh.org அப்படிங்கிற இணைய பக்கத்தின் மூலமாக இந்தியாவிலேயே ஒரு கட்சி வெளிப்படைத்தன்மையோடு மக்களிடத்தில் திரள் நிதி பெற்று, மக்களிடத்தில் க்ரௌட் ஃபண்டிங் முறையில் பணம் பெற்று, அதை ரொம்ப வெளிப்படைத்தன்மையான ஒரு வெப்சைட் மூலமாக யார் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, அது எதற்கு பயன்படுத்தப்படுகிறது என்று அவங்களுக்கு ஒப்புதல் சீட்டு அனுப்பப்பட்டு donate.namthamizh.org இணைய பக்கத்தின் மூலமாக நிதி பெற்று அந்த நிதியின் மூலமாக நாம் தமிழ் கட்சி இந்த தேர்தலை அணுகுகிறது.
இதுவரைக்கும் வந்து 138,000 ரூபா தான் அந்த இணைய பக்கத்தில் வந்திருக்கிறது. 10 லட்சம் ரூபா டார்கெட் வச்சாங்க. 10 லட்சம் ரூபா பத்துமானா பத்தாது, ஆனால் குறைந்தபட்சம் அந்த 10 லட்சத்தை வைத்தாவது இந்த தேர்தலை அணுக வேண்டும் என்று தான் நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தல் அணுகிறது. உண்மையிலேயே நாடாளுமன்ற தேர்தலுக்கும் மிக்ஜாம் புயலுக்கும் பல்வேறு காலகட்டத்திற்கும் உதவிய உலக தமிழர்கள், தமிழ்நாடு வாழ் தமிழர்கள், ஒரு மாற்று அரசியல் வரணும், என்னால் வந்து களத்துக்கு வர முடியல, என்னால் வாக்களிக்க வர முடியல, என்னால் கட்சிக்கு வந்து வேலை செய்ய முடியல, அதனால் கட்சியில் உறுப்பினர் செய்ய ஆக முடியலை, ஆனால் இந்த திமுகவை வீழ்த்தணும், இந்த திராவிட கட்சிகளை வீழ்த்தணும், இந்த ஊழல் லஞ்சத்தை ஒழிக்கணும், தமிழ்நாட்டில் ஒரு மாற்று அரசியல் வளரணும், மாற்று அரசியல் உருவாக வேண்டும் என்று நினைக்கிற ஒவ்வொருத்தரும் அந்த donate.namtamil.org இணைய பக்கத்தில் உள்ளவங்க, நம்ம டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுத்துருக்குறோம், நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் அந்த லிங்க் வந்து பின் பண்ணியிருக்கிறோம். அந்த லிங்க் மூலமாக, இணைப்பின் மூலமாக நீங்கள் உங்களால் முடிந்த 1 ரூபாயோ 500 ரூபாயோ 1000 ரூபாயோ 10,000 ரூபாயோ 1 லட்சமோ எவ்வளவு முடியுமோ, என்னால் 500 ரூபா தான் முடியும் கொடுங்க, உங்களால் 1000 ரூபா தான் முடியும் கொடுங்க. நான் சாட்டின் மூலமாக இந்த வாத வருமானத்திலிருந்து விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்ததற்காக 50,000 ரூபாய் கொடுக்குறேன். அதே போல் உங்களால் முடிஞ்சதை கொடுங்க. ஒவ்வொருத்தரும் நாம தான் செய்யணும். நாம் நாம் தமிழ் கட்சி வந்து இந்த தனியார் முதலாளிகிட்ட வந்து கையெழுந்து நின்றுச்சு, நாம் தமிழ் கட்சி இந்த கனிம வள கொள்ளையிட்ட கையெழுந்து நின்றுச்சு, நாம் தமிழ் கட்சி வந்து தேர்தல் பாண்டில் இவ்வளோ வாங்கிச்சு அப்படின்னு எந்த செய்தியும் பார்க்க முடியாது. இந்தியாவிலே தேர்தல் பத்திரங்கள் மூலமாக பணம் வாங்காத ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி, பெரும் முதலாளிகள்கிட்ட கையேந்தி நிற்காத ஒரே கட்சி நாம் தமிழ் கட்சி. தமிழர்கள் அண்ணன் சீமானவன் சொல்லுவாங்க, மக்கள்லேருந்து வந்திருக்கோம், அந்த மக்களுக்காக வந்திருக்கோம், நமக்கு இனமாகவும் பணமாகவும் மக்கள் தான் செய்ய முடியும். ஒரு கட்சி 2010 தொடங்கி 14 ஆண்டுகளாக மக்களுக்காக உழைத்து மக்கள் களத்தில் நின்று மக்கள் கொடுக்கிற அந்த நிதியில் மட்டுமே ஒரு கட்சி வளர்கிறது, அது நடத்தப்படுகிறது, அது தேர்தலை அணுகிறது என்றால் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். ஏற்கனவே சாட்டின் மூலமாக நம்ம மிக்ஜாம் புயலுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம். கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் வந்து, ஆயிரக்கணக்கான மக்கள் பல லட்சங்களை கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட 1.5 கோடி ரூபாய்க்கு மேல அந்த மிக்ஜாம் புயலுக்கு நாம் தமிழர் கட்சி செலவு செய்தது. அதே போல மாவீரர் நாளுக்கு நாம சாட்டின் மூலமாக கோரிக்கை வச்சோம், அதுல ஆயிரக்கணக்கான பேர் வந்து நிதி அளிச்சிருந்தாங்க. நாடாளுமன்ற தேர்தலுக்கும் சாட்டின் மூலமாக தொடர்ச்சியை நம்ம காணொலி வெளியிட்டோம். நிறைய நண்பர்கள் நமக்கு அனுப்பிச்சிட்டு ஸ்கிரீன் சார் அனுப்பிச்சாங்க, நான் அனுப்பியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. உழைக்க போனவர்கள் வெளிநாடுகளுக்கு போங்க, என்னால் வர முடியலைங்க, ஆனால் எனக்கு என்னுடைய பங்களிப்பு ஒரு 1000 ரூபா இருக்கணும், என்னோடய பங்களிப்பு ஒரு 5000 ரூபா இருக்கணும். அதுக்கு இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் வந்து 12 நாட்கள் தான், ஆனால் 12 நாட்களும் தமிழ்நாடு முழுக்க மக்கள் வராங்க, மண்டபங்களில் தங்க வைக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு 3 வேளை உணவு கொடுக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அண்ணன் சீமான் உள்ளிட்ட பேச்சாளர்கள் பொறுப்பாளர்கள் அங்கே, ஏன்னா விக்கிரவாண்டி வந்து ரெண்டுக்கும் இடைவெளி மாதிரி, சென்னைனா கூட அண்ணன் சீமான் வீட்டிலேருந்து வந்துருவார், மதுரைனா கூட தெரிஞ்ச இடங்கள்ல அறை போட்டு தங்கலாம், இது ரெண்டுக்கும் இடையில மாட்டிக்கிச்சு. எல்லாமே நமக்கு வந்து மண்டபம் பிடிக்கணும், அதுக்கான அறைகள் எடுக்கணும், சாப்பாடு சமைச்சு போடணும், அது இல்லாமல் வந்து பதாகைகள் எழுந்திட்டு போகணும், ஒவ்வொரு நாளும் பொதுக்கூட்டம், ஒவ்வொரு பொதுக்கூட்டத்துக்கும் வந்து மைக் செட்டு இதுக்கான வாடகைகளை கொடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு ஒரு பெரும் தொகை வந்துருது. அந்த 30 லட்சம் ரூபாய்க்குள்ள செலவு செய்ய முடியலனா கூட, 30 லட்சம் செலவு செய்ய முடியாது, 10 லட்சம் செலவு செய்ய நினைச்சா கூட அதுக்கான நிதி ஆதாரம் நாம் தான் வச்சுட்டேன் இப்போதைக்கு இல்லை. ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாறி இருக்கிறது, ஆனால் கட்சிக்கான பொருளாதாரம் மக்களை நம்பி நிற்கிறது, மக்கள் செய்வார்கள் நம்பிக்கையில இந்த தேர்தல் காலத்தில் நாம் தமிழ் இருக்கிறது. ஒவ்வொரு உறவுகளும் உங்களால் முடிந்த தொகையினை கொடுத்து இந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சி அடுத்த கட்டத்திற்கு செல்வதற்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும். இதை பெரிய அளவில் நாம் தமிழ் கட்சியை உறவுகள் மத்தியில், தமிழ் தேசிய ஆதரவாளர்கள் மத்தியில, தமிழ் முதலாளிகள் மத்தியில் கொண்டு போய் சேர்த்து அந்த donate.namtamil.org என்கிற இணைய பக்கத்தின் மூலமாக விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் நிற்கிற அபிநயா பொன்னிவளவன் வெல்வதற்கும் அவர் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கும் நீங்கள் நிதியாக உதவி செய்யுங்கள். அண்ணன் சீமானவர்கள்ட்ட என்ன, இந்த மாதிரி விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பிரச்சாரத்துக்கு நிறைய நம்மகிட்ட நிதி பெருசாக இல்லை, பாக்கி அண்ணன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னபோது, அப்போ அண்ணன் சீமானை வந்து நகைச்சுவையாக சொன்னார், ஆனால் வேதனையாக சொன்னார், பேசாமல் நம்ம வந்து இந்த கள்ளக்குறிச்சியில் போய் ஒரு பாக்கெட்டை வாங்கி குடிப்போமாடா, ஆளுக்கு ஒன்று 3 பேர் குடித்தோம்னா ஒரு 30 லட்சம் ரூபா கிடைக்கும், அதை வச்சு தேர்தலை நடத்திடலாமான்னு. அப்போ இந்த அரசாங்கம் வந்து பாக்கெட் சாராயம் குடித்தவனுக்கு பணத்தை கொடுத்து மக்களை கெடுக்குது, அவர் சாராயம் குடித்தா 10 லட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத அவர் ஒரு நகைச்சுவையாக சொன்னார். ஆனால் யதார்த்தம் என்னென்னா, ஒரு கட்சியின் தலைவர் வெளியே சீமானுக்கு ECRல மிகப்பெரிய பங்களா இருக்குது, சீமானுக்கு கொடைக்கானலில் 50 ஏக்கரில் தோப்பு இருக்குது, மதுரையில் ஒரு பெரிய மால் வச்சுருக்காரு, சிங்கப்பூரில் ஒரு CBSE ஸ்கூல் வச்சுருக்காரு அப்படின்னு இவங்க அடித்து விடுவாங்க. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த சுதந்திரமாதா சிலைக்கு கீழே அவருக்கு பெரிய மளிகை கடை இருக்குது, ஈஃபில் டவருக்கு பக்கத்தில் அவருக்கு 2 பெட்டிக்கடை இருக்குது அப்படின்லாம் என்னென்ன அடிப்பாங்க. பெரிய தேயிலை தோட்டங்கள் இருக்குது, திராட்சை தோட்டங்கள் இருக்குது, முந்திரி தோட்டங்கள் இருக்குது, சொந்தமாக ஜெட் விமானமே வச்சுருக்காரு, அவர் வந்து ரகசியமாக வந்து ஒரு போர் கப்பல் வச்சுருக்காரு அப்படின்லாம் கிளப்பி விடுவாங்க. ஆனால் உண்மை என்ன, யதார்த்தம் என்னென்னா, நாளைக்கு காலையில் வண்டி எரிபொருள் போடுறதுக்கு காசு இல்லை, அதான் உண்மை. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து
இளம் தலைமுறை தானே நீ